மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு ஏற்பட்டுள்ள மக்களின் வரவேற்பு அனைத்து கட்சியினரையும் கதற வைத்துள்ளது என்றே சொல்லலாம். எப்படியாவது கமல்ஹாசன் பற்றி மக்களிடையே ஒரு தவறான மதிப்பை உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் தூங்காமல் யோசித்து வருகிறார்கள் போல. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சியினரும் கமல்ஹாசனை பற்றி ஏதாவது ஒரு அவதூறு பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் அனைத்திற்கும் கமல்ஹாசனின் தரப்பு சரியான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கொண்டு பதிலடி கொடுத்து கமல்ஹாசனின் நேர்மையை நிரூபித்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சவுக்கு சங்கர் என்ற ஊடகவியலாளரை கொண்டு கமல்ஹாசன் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் அனைவரும் கமல்ஹாசனின் வருமானத்திற்கு வெள்ளை அறிக்கை விட முடியுமா என்று கேட்டு வாங்கி கட்டி கொண்டது தனி கதை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், கமல்ஹாசன் ஒரு நடிகர், அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார் என்று கேள்வி கேட்டார். அதற்கு கமல்ஹாசன் அதே கேள்வியை அவரை பார்த்தும் கேட்கலாமே என்று ஒரே வார்த்தையில் சீமானை பங்கம் செய்தார். இப்போது அடுத்ததாக இந்த வரிசையில் இணைந்திருப்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் கோகுல் என்பவர் நேற்று ட்விட்டரில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதில் கமல்ஹாசன் பயணம் செய்ய உபயோகிக்கும் லெக்சஸ் காரின் காப்பீடு 2020 மார்ச் மாதமே முடிந்துவிட்டது. காப்பீடு காலாவதியான வாகனத்தில் கமல்ஹாசன் பயணித்து வருகிறார். எல்லோரும் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரை கூறும் கமல்ஹாசன் தானே சட்டத்தை பின்பற்றாமல் இருக்கிறாரே, இதனை யார் கேட்பது என்று பொருள்படும்படி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். ஆனால் இதற்கும் தற்போது கமல்ஹாசன் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. கமல்ஹாசன் தரப்பு மார்ச் மாதம் 2022 வரை வாகனத்திற்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகர் வெளியிட்டுள்ள ஆதாரத்தில் எப்படி காப்பீடு முடிவடையும் காலம் மார்ச் மாதம் 2020 என்று காட்டுகிறது என ஆராய்ந்து பார்த்ததில் அந்த பிரமுகர் தான் உபயோகிக்கும் பரிவாகன் எனப்படும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கான செயலியை அப்டேட் செய்யாமல் வைத்துள்ளதால் அப்படி காண்பித்துள்ளதாக தெரிகிறது. எல்லாவற்றிலும் அப்டேட்டாக இருக்கும் கமல்ஹாசனையே அப்டேட் ஆகாத ஒரு செயலியை வைத்து கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பிரமுகரை நெட்டிசன்கள் கழுவி ஊற்றி வருகின்றனர். மேலும் இந்த கட்சி பிரமுகர்கள் செய்யும் செயல்களால் கமல்ஹாசன் ஒரு நேர்மையாளர் என்ற நம்பிக்கையும் நன்மதிப்பும் பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.